அதிமுக எழுச்சியோடு இருக்கிறது முன்பை காட்டிலும் ரொம்ப எழுச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலம் கழித்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி சும்மா இல்லாம அதிமுக எழுச்சியாக இருக்கிறது அதிமுகவில் சேருவதற்கு மற்ற கட்சிக்காரர்களாம் போட்டி போடுறாங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுருக்கிறாரு அதிமுக அப்படி என்னதான் எழுச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத சமீபத்தில் வந்த சில செய்திகளின் அடிப்படையில் பார்க்க போறோம் வெல்கம் டு த நியூஸ் ரோஸ்ட் நாகர்கோயில் கோட்டாறு பகுதியை சார்ந்த பதினைந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அதற்கு பிறகு பார்க்க போனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி என்பவர் பாலியல் புகார் கொடுத்திருந்தார் தன்னுடன் வந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து ஏமாற்றி விட்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தினி புகார் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் காவலர்கள் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு சாந்தினிக்கும் மணிகண்டனுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட்டு சாந்தினி அந்த புகாரை வாபஸ் வாங்கினார் அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் மீதே வந்து ஒரு நேரடியான ஒரு பாலியல் புகார் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி குளித்தலையில் வந்து நர்சிங் கல்லூரியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறவர் வந்து கல்லூரி முதல்வரான செந்தில்குமார் இவர் வந்து முன்னாள் அரசு வழக்கறிஞர் அதிமுக பிரமுகரும் கூட அவர் வந்து அந்த நர்சிங் கல்லூரியில் பயின்ற நாமக்கல்லை சேர்ந்த ஒரு பதினேழு வயது மாணவிக்கு வந்து சிக்ஸ் டார்ச்சர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து போக்சா சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டார் பெரம்பலூர் பூலாம்பாடி அதிமுகவோட நகர செயலாளராக இருப்பவர் வினோத் இவர் மீது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியின் மனைவி ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாங்க ஒரு பாலியல் புகார் கொடுத்தாங்க அதுவும் மிக மோசமான புகார் கத்தி முனையில் வந்து தன்னை வந்து அவர் வந்து கற்பழிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க அவங்களுடைய கணவர் வந்து மாற்றுத்திறனாளி அவர் வந்து சுயநினைவு இல்லாதவரும் கூட அப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண் வந்து தன்னந்தனியாக ஒரு கேஸ் ஏஜென்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கேஸ் ஏஜென்சி கம்பெனிக்குள்ளே புகுந்து அடிக்கடி வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு டார்ச்சரை வந்து இந்த வினோத் வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கு வந்து அந்த பெண் வந்து ஒத்து வராத நிலையில் ஒரு நாள் வந்து ஒரு வழியில் மடக்கி கத்தி முனையில் வந்து அவங்கள வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து இந்த வினோத் ஆளாகி இருக்கிறார் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அதிமுகவோட ஒரு அமைப்பு இளம்பெண்கள் பாசறை அதோட தலைவராக இருந்தவர் வேல்முருகன் இந்த வேல்முருகன் தன் மகள் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன் மகளுடைய ஒரு தோழிக்கு வந்து தொடர்ச்சியாக சிக்ஸ் டார்ச்சர் கொடுத்து கொண்டிருந்தார் தன்னுடைய மகளோட இருந்தே எடுத்து செல்ஃபோனை எடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து மெசேஜஸ் அனுப்புறது அது மாதிரியான பிரச்சனைகளை சேர்ந்து இருக்கார் அந்த பெண் வந்து அந்த குழந்தை பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தையை வந்து தனியாக வீட்டில் இருந்தபோது வீட்டுக்குள்ளே வந்து அடாவடியாக நுழைஞ்சு அந்த பெண்ணுடன் வந்து செல்ஃபோனில் வந்து படம் எடுத்துக்கிறதுக்கு அப்படி இப்படிலாம் முயற்சி பண்ணி அந்த பகுதி மக்கள் வந்து அவரை பிடிச்சி வந்து போலீஸில் கொடுத்துருக்காங்க அவரை மீதும் போக்சோ சட்டம் பாய்ந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இத்தனைக்கும் வந்து அதிமுகவில் வந்து இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையோட தலைவராக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு தலைவராக இருந்தவர் தான் இந்த வேல்முருகன் இவை எல்லாமே சமீபத்தில் வந்த செய்திகள் இதை தவிர்த்து வந்து பொள்ளாச்சி பாலியல் அந்த மிகப்பெரிய ஒரு பாலியல் சம்பவங்கள் தொடர் சம்பவங்கள் நடந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அது அதில் வந்து அதிமுகவினர் வந்து எப்படி பதறினாங்க குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே தெரியும் அதன் பிறகு வந்து சிபிஐ விசாரணை வரக்கூடிய அளவுக்கு இருந்து இருந்தாலும் பல தடயங்கள் அழிக்கப்பட்டு நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து அதில் ஏற்கனவே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊடகங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்குது அதையும் தாண்டியும் கூட அருளானந்தம் என்கிற அதிமுக பிரமுகர் அவர் வந்து பொள்ளாச்சி மேல வந்து அதிமுகவோட மாணவரணி செயலாளராக இருந்தவர் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அதேமாரி பார் நாகராஜ் இந்த அருளானந்தம் பார் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவருடன் வந்து படங்கள்லாம் எடுத்துகிட்டாங்க ரொம்ப க்ளோஸாக நின்று படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த பார் நாகராஜ் வந்து ஜெயலலிதா பேரவை செயலாளராக பொள்ளாச்சியில் இருந்தவர் அவரும் கூட வந்து அந்த பொள்ளாச்சி தொடர் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களுக்காக வந்து கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் இவர்களை தவிர்த்துட்டு நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்கு இருந்தாலும் அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இந்த பிரச்சனைகள் வெளியில் வந்தது அப்போ காவல்துறை வந்து சரியான நடவடிக்கையை எடுக்கவில்லை நிறைய தடங்கங்களை எல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிபிஐ உள்ளே புகுந்து அந்த விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படியும் கூட அதில் சில அதிமுக பிரமுகர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு வந்து அதிமுகவுக்காக எடப்பாடிக்காக சந்தில் சிந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அவருக்கு கூட வந்து சமீபத்தில் வந்து ஒரு குட்டி பாப்பா பிறந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியாக அதிமுக வந்து எழுச்சியோடு தான் இருக்கிறது எடப்பாடி சொல்லக்கூடிய வகையில் அதிமுக பிரமுகர்கள் எல்லோருமே வந்து எழுச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சி எழுச்சியோடு இருக்கிறதாங்கிறது வந்து அது வேறு விதமான கேள்வி அந்த கட்சியோட தலை எழுத்தே வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது எடப்பாடியே அந்த கட்சியில் இருக்கிறாரா இருந்தால் என்ன பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வழக்கோட நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதனால் வந்து கட்சி எழுச்சியாக இல்லை கட்சி பிரமுகர்கள் இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்க போனால் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களே தான் இந்த கட்சி இந்த அதிமுகங்கிற கட்சி வந்து தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டு வருகிறது பொதுவாகவே பாஜக தான் வந்து பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு கட்சி அந்த கட்சியோட கேடி ராகவனே வந்து அதற்கு சாட்சி அப்படிப்பட்ட நிலையில் அந்த பாலியல் ஜல்சா கட்சிக்கு போட்டியாக அதிமுகவும் இது மாதிரியான பாலியல் கசமசா விவகாரங்களில் வந்து ஒரு கடுமையான ஒரு டஃப்பை வந்து பாஜகவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீடியோவை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த சேனலை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள்